சென்னையில் மட்டுமே ஒரே நாளில் 1000-க்கு மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் அதே போல் இருமல்னு சொல்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. இது என்ன வகையான வைரஸ், இது எப்படி பரவுது? ஆமாம், இந்த 2 வாரத்தில் நிறைய அட்மிஷன்ஸு இந்த ஃப்ளூன்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஆகிறோம். அதில் வந்துட்டு நிறையா H1N1 இந்த ஸ்வைன் ஃப்ளூ கூட இருக்குது. பட் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எந்த ப்ராப்ளம்ஸில் அட்மிட் ஆகிறோன்னா, ஹைக்ரேட் ஃபீவர் ஒன்று, ஃபீவர் வந்து ஃபிட்டு வருது, இல்லைன்னா நிறைய லூஸ் மோஷன் ஆகி வருது, இல்லை ரொம்ப சோராக இருக்குது பேபி, எனக்கு மூச்சு எடுக்க கஷ்டம், இந்த அட்மிஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. பட் 10% வந்து வேறு ஃபீவர்ஸ் கூட இருக்குது, இப்போ டெங்கு கூட அதில் 10%ல இருக்கலாம். பட் 90% வந்து இந்த ஃப்ளூ தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு காமன் ஃப்ளூ தான், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. பட் இந்த H1N1 அப்படியெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். மோஸ்ட் காமன்லி எதுக்கு இது வருதுன்னா, இந்த சடனாக நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, சடன் சேஞ்ச் இன் கிளைமேட் இருக்குது. ஸோ இத்தனை நாள் நம்ம பசங்களெல்லாம் வீட்டில் தான் இருந்தார். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பசங்களுக்கு இன்னொருக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இன்னொரு என்னென்னா, சின்ன பசங்களில் வைரஸ் டபுள் ஆகிறக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ சின்ன பசங்களில் நிறைய ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ லெஸ் தென் 5 இயர்ஸ் நிறைய பசங்களுக்கு இது கோல்ட் காஃப் எல்லாம் வருது. ஸோ ஒன்றும் பயப்படக்கூடாது, பட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் கொடுக்க காவலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரணும். இப்போ குழந்தைகளுக்கு வந்திருக்கிறது ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த ஃப்ளூக்கு வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை வீட்டில் இருந்தே பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? ஃப்ளூ அன்னது எல்லாம் காமன் ஃப்ளூன்னு இருக்குது. அது வந்துட்டு நார்மல் கோல்ட் காஃப் ஜலதோஷம் வருது. ஸோ இத்தனை வருஷம் நம்ம எப்போ அட்மிட் பண்ணதில்லை காமன் கோல்டுக்கு. ஸோ பட் இதில் வந்துட்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்ததுன்னா, இல்லை ஹைக்ரேட் ஃபீவர் இருக்குன்னு நான் சொல்கிற மாதிரி அப்படி நம்ம அட்மிட் பண்ணலாம். பட் எல்லா ஃப்ளூக்கும் அட்மிஷன் தேவையில்லை. ஹைக்ரேட் ஃபீவர், ஓரல் இன்டேக் பூராக இருக்கோ, இல்லை யூரின் கம்மியாக போகுது, இல்லை மூச்சு கஷ்டப்படுறான்னு, பேபி ரொம்ப டல்லாகிறான்னு, அப்போன்னா அட்மிஷன் தேவை. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு எல்லா ஃப்ளூக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் நிறையா பண்ணுறோம். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா ஃபீவருக்கு பேராசிட்டமால் டோஸ் கரெக்டாக கொடுக்கறது, ஒரு வேளை கோல்டு இருக்குன்னா கோல்டுக்கு மெடிசின், இரும்பலுக்கு இரும்பல் மெடிசின், இதுதான் காமனாக இருக்கும். பட் H1N1க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டேஸ்லனே டயக்னோஸ் பண்ணால் அந்த ஃப்ளூ ஆன்டி ஃப்ளூ வைரஸ் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளூ மறந்து வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ், 6 டேஸ் இருக்க டிசீஸு 5 டேஸ் பண்ணலாம், அவ்வளோதான். பட் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ பயப்படக்கூடாது. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேராசிட்டமால் கரெக்ட் டோஸ், ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குட் ரெஸ்ட் கொடுக்கணும், குட் ஃபுட் கொடுக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. பொதுவாக குழந்தைகளுக்கு ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லி வந்தாவே ஒரு பேராசிட்டமால் கொடுத்துட்டு நம்ம எல்லாருமே அமைதியாகிடுவோம். இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம்? 2 டேஸ், 2 நாள் அப்புறம் காய்ச்சல் இன்னும் அப்படியே இருக்குன்னா கட்டாயமாக என்ன ஃபீவரை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். பிகாஸ் எல்லோரும் என்ன நினச்சிட்டோம், எல்லாத்துலேயும் இப்போ ஊரெல்லாம் நம்ம ஃப்ளூ தான் பேசுகிறோம், ஸோ எது காய்ச்சல் வந்தால் கூட ஃப்ளூ தான் நினச்சிடும். பட் 10% டெங்கு இருக்கலாம், வேறு எதுனா இருக்கலாம். ஸோ கட்டாயமாக நீங்கள் 2 நாள் மேலே காய்ச்சல் இருக்குன்னா டாக்டர் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணலாம்னா டெங்கு டெஸ்ட் பண்ணலாம், இல்லை வேறு எதுனா டெஸ்ட் பண்ணால் கட்டாயமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்ப்ரூவ் பண்ணோம், இது டெங்கு இல்லை, இது ஸ்வைன் ஃப்ளூ இல்லைன்னா இது டைஃபாய்டுன்னு நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் பார்த்துக்கணும். ஸோ கட்டாயமாக மைண்டில் வைக்கணும், 2 நாள் மேலே காய்ச்சல் கண்டினியூ ஆகுது, இல்லை பேபி காய்ச்சல் கம்மியாகாமல் ரொம்ப டல்லாக இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இல்லைன்னா எல்லோரும் ஸ்வைன் ஃப்ளூன் சொல்லிட்டாரு, நாங்கள் அதுதான் நினச்சிட்டோன்னா நம்ம நாளைக்கு டெங்கு காம்ப்ளிகேஷன்ஸில் போகக்கூடாது. ஸோ எதுக்குன்னு நாங்கள் அதை பார்க்குறோம். 2-3 பேஷண்ட், 10 பேஷண்ட்டில் 2 பேஷண்ட் டெங்கு கூட இருக்குது. ஸோ மைண்டில் அது வச்சுக்கணும். 2 நாள் மேலே செட்டில் ஆகலைன்னா ஃபீவர் கட்டாயமாக டாக்டர் பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ வந்திருக்கிற காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து ஸ்வைன் ஃப்ளூவா இல்லை டெங்குவா எதுவாயினாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன் கொரோனாவாக கூட இருக்கலாம், இதில் எப்படி நம்ம வேறுபடுத்தி கண்டுபிடிக்க முடியும், மூணுக்குமான வேறுபாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கரோனான்னா ஒன்றும் பயப்படக்கூடாது. பிகாஸ் இந்த டைம் கரோனாவில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, குழந்தைக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸே இல்லை. ஸோ கரோனா ஒரு வேளை பாசிட்டிவ் வந்துச்சு ரிப்போர்ட்டுன்னா ஒன்றும் டென்ஷனே இல்லை. ஸ்வைன் ஃப்ளூவில் ஹைக்ரேட் ஃபீவர், ஹையாக ஃபீவர் இருக்கும், தலைவலி, கொஞ்சம் டைம் லூஸ் மோஷனு, பாடி பெயின்ஸ், பேக் பெயின், இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ வீட்டில் நான் 2-3 பேருக்கு இப்படி இருக்கேன்னா மோஸ்ட்லி அது ஸ்வைன் ஃப்ளூ H1N1 நம்ம வரும். அது கூட சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். இது லாஸ்ட் வந்துட்டு டெங்கு. டெங்கு மோஸ்ட்லி என்ன ஆகுனா சிம்டமேட்டிக்னு ஒரே சைல்டுக்கு, ஒன்லி ஒரு மெம்பர் வீட்டில் ஒரு பேருக்கு தான் இருக்கான் இப்படி ஹை பாடி பெயின்ஸ். அதெல்லாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னால், 2 நாள் மேலே பேபி கண்டினியூஸாக டல்லாக இருக்குது, இல்லை பேபி வந்து ஃபீவர் கம்மியாகாமல் ரெட் ரேஷ் வருதோ, இல்லை யூரின் கம்மியாக போதோ, ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.